திருப்பாவை தமிழ் மனம் 22வது பாசுரம். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கத்திற்கு சங்கம் இருப்பார்போல் வந்து தவை செய்தோம். எங்கினை வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் தெரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குகிறேன் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ எம்பாவாள். அங்கன்மா ஞாலம், ஞாலம் என்றால் உலகம். எதிர் தருமா ஞாலம் என்று ஆழ்வார் அனுபவித்தார். எங்கள் நாத்தியார் பார்த்தார், இல்லை இல்லை இந்த உலகம் அழகானது, மிகப்பெரியது, மாபெரிய அங்கன் அழகான அழகான உலகம் இது. இந்த உலகம் எத்தனை அழகு, ஒரு பெரிய பாடல். அந்த பாடல் இறைமையை பற்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் எல்லோருக்கும் புரிய வைக்கும். ஒரு பெரிய குழந்தை ரோஜா தோட்டத்திற்கு சென்று ரோஜாவை பார்த்து கேட்கிறது, பூவே உன்னை படைத்தவர் யார், புதுவனம் உள்ளே உழைத்தவர் யார், பல பல நிறங்கள் தந்தவர் யார், பார்க்க அழகு செய்தவர் யார், யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நீ உணர்ந்திட வேண்டாமா. குழந்தை பாடல், ஈராபுரத்தாரின் குழந்தை பாடல். மனதை படைத்த இறைவன், மென்மையை படைத்த இறைவன், மனத்தை படைத்த இறைவன், அழகை படைத்த இறைவன் அந்த அழகிய மனதை காண்பதற்கு கண் படைத்திருக்கிறான். நம் மனதில் மனம் இருக்கிறது, அதை நுகர்வதற்கு நாசி மூக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை அழகு வைத்திருக்கிறான். உலகமே அழகானது, அழகான உலகம் பாடுபட்டு போனது நம்மால்தான். உண்மையிலேயே இந்த உலகம் அழகானது. அங்கன்மான் ஞாலம், இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பகுதியிலே அரசனாக இருக்கிறான் ஒருவன். அந்த அரசனுக்கு தான் அரசன் என்ற கர்வம் வந்து விடுகிறதாம். சோனி போன சதாம்ச பாலன சதா துர்வார ஜர்வானலா சுவாமி தேசியனுடைய அபிப்பிராயம். இவ்வளவு பெரிய உலகத்துல எந்தோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பகுதிக்கு அரசனாக இருக்கிறவன், தானே அரசன் தானே எல்லாம் என்று இருக்கிறானே, இந்த அநியாயத்திற்கு என்ன வந்து கொள்வார்கள். இங்க ஒரு நல்ல திஷ்டாந்தம் உண்டு. ஒரு சோழ மன்னன் அவனால் அமைக்கப்பட்ட நந்தவனத்தில் உலகை கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய ரோஜா மலரை பறித்து கையில் வைத்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கம்பன் அங்கே வருகிறார். அரசர் திடீர் என்று சிரிக்கிறார். கம்பன் கேட்டார், ஐயா தாங்கள் சிரித்ததன் நோக்கம் இந்த அரண்மனை, அரண்மனையை சார்ந்திருக்கின்ற நந்தவனம், நந்தவனத்திலே இருக்கின்ற ரோஜா, இதிலே ஒரு மலரை நான் பறித்து விட்டேன். வேறு யாராவது என்னுடைய அனுமதி இல்லாமல் இங்கே இறங்கி பறிப்பார்களானால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் தகுதியும் எனக்கு இருக்கிறது. இந்த உலகம் இல்லாம எனக்கு அடிமை என்று எனக்கு சிரிப்பு வருகிறது, எனவே சிரிக்கிறேன். நம்பர் பார்த்தார், அரசன் எவ்வளவு நேரம் பிரித்தாரோ அதை விட அதிகமாக இருந்தார். அரசன் கேட்கிறான், புலவரே நீ சிரித்து மன்னவனும் நீயோ பல நாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினே என்னை ஏற்றுக்கொள்ளாத வேண்டு உண்டோ உண்டோ உறங்கி ஏற்றுக்கொள்ளாத கொண்டு. புலவரே இவ்வளவு ஆணவமான நானே முதல் வேலைக்கு வர வேண்டியதில்லை. அரசர் தான் அரசன் என்ற எண்ணம் இருக்கிறது, அது அபிமானம். ரெண்டு வார்த்தை நம்ம மறக்கக்கூடாது.
அபிமானம் அபிமானமாயிருக்கிற வரையில் தொல்லை இல்லை. ஆனால் அபிமானம் பகுமானமாக மாறிவிடுமே ஆனால் அதை விட தொல்லை இல்லை. அபிமானம் இருக்க வேண்டியதுதான். என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி என்று அபிமானம் இருக்க வேண்டியதுதான். எனக்கு எல்லாமே இதுதான் என்று பகுமானமாக மாறிவிட்டால் அதை விட தொல்லை இல்லை. அரசர்கள் நாங்கள் ராஜா என்ற அபிமானம், இங்கேயே ஒரு திட்டாந்தம் உண்டு. கதைகளை எல்லாம் சொன்னால் திருப்பாவையை முடிக்க முடியாது. ஒரு முனிவர் உலகை எட்டு கோணல் தான் அவருக்கு. எட்டு கோணல் எப்படி அவருக்கு தெரியுமோ, அவர் தாயின் கர்ப்பத்திலே இருந்த பொழுது வேத பாராயணம் சொல்பவர்கள் வருவார்களாம், அவர்கள் பாராயணம் பண்ணுவார்களாம், அதிலே சப்த பேதம் ஏற்படும் போதெல்லாம் உடல் நெழியுமாம். அப்படி உடல் நெளிந்த பகுதிகள் வளைந்து விடுமாம். கருவிலேயே வேதத்தை கேட்டு வேதத்தின் சுரத்திலே தவறுகள் இருந்தால் உடல் சுழிக்கின்ற மிகப்பெரிய மகான் உடல் முழுவதும் போனது. அந்த அஷ்டவக்கர ஒரு சமயம் ஜனகனது நாட்டிற்கு மதுரைக்கு வந்தார். ஒரு மரத்தின் அடையிலே காலை நீட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். அரசரையிலிருந்து ஒரு சேவகன் வந்து, ஐயா எங்கள் அரசர் இந்த பவனி வரப்போகிறார், அங்கஹீனர்கள் அவர் கண்ணிலே பெறக்கூடாது, தயவு செய்து நீங்கள் வேறு எங்காவது போய் அமருங்கள் என்று சொன்னார். அதற்கு அஷ்டவக்கர சொன்னார், நான் அங்கஹீனன் என்று நீயே சொல்லிவிட்டாய், என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, ஒன்று செய்யலாமே, நான் இருக்கும் பக்கம் உங்கள் அரசன் வராமல் வேறு பக்கமாக தெரிவித்தேனே என்று சொன்னார். இதை கேட்டு அந்த சேவகன் அமைச்சரிடம் போய் சொன்னார். இப்பொழுது அமைச்சர் வந்து கேட்கிறார். அமைச்சருக்கும் அதே பதில், அமைச்சர் என்னால் முடியாது, உங்கள் அரசரை வேறு பக்கமாக தடுத்து செல்லுங்கள் என்று. இதை போய் அரசனிடம் சொன்னார் அமைச்சர். அரசன் சொன்னால் இன்று வேண்டியதில்லை, அவரை அரசரைக்கு அழைத்து வாருங்கள், அந்த பெரியவர் யார் என்று நான் பார்க்க வேண்டும் என்றான் ஜனகன். இங்கிருந்து அஷ்டபக்தர் சென்றார். எல்லோரும் சிரித்தார்கள். காரணம் சொல்ல தேவையில்லை. அஷ்டபக்தர் எட்டு ஜான் உடம்பு எட்டு கோணல் சிரிக்காமல் இருப்பார்களா? திரும்பி நேரம் கழித்து அவர்கள் சிரிப்பு அடங்கிய பிறகு அஷ்டபக்தர் சிரித்தார். ஜனகன் கேட்கிறார், சுவாமி தாங்கள் ஏன் சிரித்தீர்கள்? ஜனகா, உடலை வைத்துக் கொண்டு அறிவை எடை போடுகின்ற அறிவு குறைவான மந்திரிகளை வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறாயே, ஒரு நிலையை நினைத்து பார்த்து சிரிக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான் அரசின் மூச்சு பேச்சு இல்லை. சுவாமி தாங்கள் அஷ்டபக்தர், உனக்கு ஞானம் உபதேசம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன், அது என் அண்ணியை நானே உபதேசம் பண்ண வேண்டும், உபதேசனத்துக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமே, இவங்க கொடுக்க முடியுமா? அஷ்டவக்கர் கேட்கிறார், நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன், மிக ஒரு சந்தோஷம், உன் நாட்டை கொடுப்பாயோ? எனக்கு இப்பொழுதே கொடுக்கிறேன், தாரை வார்த்து கொடு. நாட்டை தாரை வார்த்து கொடுக்கிறான். அச்சரத்தில் வாங்கி கொடுக்கிறார் என்று சொல்கிறார். ஜனகா, இந்த நாடு இப்பொழுது என்னுடையது உன்னுடையது அல்ல, இந்த நாட்டை உனக்கு மீண்டும் கொடுத்து விடுகிறேன், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நிர்வகிக்கும் பொறுப்புதான் உன்னுடையதே தவிர இந்த நாடு உன்னுடையது அல்ல, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஜனகன் புரிந்து கொண்டேன், நான் இப்படித்தான் பகவான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான், இது அவனுடைய சொத்து, அனுபவிக்கத்தான் நமக்கு உரிமை இருக்கிறதே தவிர இது நம்முடையது அல்ல என்ற எண்ணம் வருவது இருக்கிறது, அதுதான் ஞானம். அதைத்தான் அந்த ஞானம் இல்லாமல் என்னுடையது என்ற அபிமானம், இந்த அபிமானம் வந்தால் அவமானம் ஏற்படும். பஞ்சம்னா மனம் இருக்கிறது அவமானம். மாணவத்தினாலே
அவமானம் அடைந்தவர்களாய் அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து நீர் பள்ளி கட்டிருக்கிறீர்கள். மற்றொரு கதையும் உண்டு. ஜராசந்தன் என்று ஒரு அரசன், அவன் யாராலும் வெல்ல முடியாதவன். ஜரை என்ற காளியினால் ஒன்று நிற்கப்பட்ட சரீரத்தை உடையவன். அந்த அரசன் எல்லா அரசர்களையும் அடிமைப்படுத்தி அவர்களை வைத்துக் கொண்டு நலமேதையாகம் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்தான். அரசர்கள் எல்லாரும் அங்கு கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். வந்து அவர்கள் எல்லாம் எம்பெருமானை சரணம் அடைந்தார்கள். அப்படி அபிமான பஞ்சமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கே சங்கம் நிறுத்தார் போல் பலர் கூடுகிறார்கள். ரங்கநாதனே வைகுண்டத்தில் சேவிக்க வேண்டும் என்று பலர் கூடுகிறார்கள். பலர் அபிமானத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த அபிமானத்தில் உட்பட்டு நப்பனே ரங்கநாதா உன்னை சேவிக்க முடியாமல் போயிட்டு என்று வருத்தமுட்டு இப்போது சேவிக்க வந்திருக்கிறேன் என்று என்று சொல்லுகிறார்கள். இது பள்ளிக்கட்டிற்கு எல்லாரும் கூட்டம் கூட்டம் சங்கம் எடுப்பார்கள். வந்து தலை செய்தோம். நாங்கள் இப்பொழுது சரணாகதி பண்ணியிருக்கிறோம். அவர்களும் சரணாகதி பண்ணார்கள், நாங்களும் சரணாகதி பண்ணுகிறோம். அந்த அரசர்கள் சரணாகதி பண்ணது ஆணவத்தினாலே தாங்கள் நெருந்திருந்த வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு சரணாகதி பண்ணார்கள். அதுபோல் நாங்களும் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமோ? நீயே எல்லாம் என்று வந்திருக்கிறோம். எனக்கு எல்லாம் நீ தான், உண்மை தவிர வேறு யாரும் கிடையாது. அடையனோடு பழங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எனக்கு வரதனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. வரதன் தான் எல்லாம். அப்படி நீயே எல்லாம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. 82 வயதில் ஒன்று பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ என்று நீயே சரண், உன் சரணெல்லாம் சரணில்லை. காமத்தை அவராத சக்கரவர்த்தி தப்பு பண்றமே அபராதானா மாலையா, என்னென்ன தவறு உண்டோ எல்லாத்துக்கும் நினைக்கலாம். நான் யாரும் போய் பின்பற்றுறது புரியல, உபாயம் தெரியலடாப்பா. அவர்தா நீதான் உபாயம். சுமேல உபாய பூதோ பவ, உபாயமும் நீ உபயமும் நீ என்று எம்பெருமானை நாங்கள் கடமடைந்திருக்கிறோம். வந்து தடை செய்தோம். அவர்கள் தலைவிந்தார்கள், நாங்கள் தடை செய்தோம். நாங்கள் வந்தது உன்னையே எல்லாம் என்று நன்றி. அப்படியே மிகவும் சந்தோஷம். நான் என்ன பண்ண வேண்டும்? சிந்தினி வாழ்க்கையில தாமரை பூப்போல். சிந்தினி என்பது அண்டை காலத்திலே குழந்தைகளுக்கு அரைஞான் கைத்தில இருக்கிறது அருணாகரங்க அரங்கிலே பொன்னதான மணிகளை நெருங்கி போத்திருப்பார்கள். நல்ல காலம் அது. இப்ப போத்திருந்தா அதோ இருக்காது, குழந்தையும் இருக்காது. சிங்கினி அது தாமரை இருக்கிறதே மலர்ந்தும் மலராக. ஒரு பாட்டு வந்து இல்லையா, விங்கேடு காப்பிடிச்சதுதான். எந்த இலக்கிய கருத்தாகவும் எந்த பாடல் எழுதினாலும் நம் ஆன்மீகத்திலிருந்துதான் எடுக்க வேண்டுமே தவிர ஆன்மீகத்தை விட்டு வேறு ஒரு வரி கூட எடுக்க முடியாதவர்களாக. சிங்கினி அந்த சிங்கினி அது உள்ள ஒரு மணி இருக்குமா? அந்த மணி இந்த குழந்தை தவறு வரும் பொழுது பொறிக்குமா? சிங்கினி வாய்ப்பெய்த தாமரை பூப்போரை எந்தமானே கண்ணா, உன்னுடைய கண்கள் இருக்கிறது, அது மணியை போல் இருக்கிறது. அதனால்தான் கண்மணி என்றார்களோ? புரியவில்லை. கண்கள் மணி போல் இருக்கிறது. அது பாதி திறந்து பாதி மூடி, பாதி திறந்து பாதி மூடி. சிங்கினி வாங்கி தெரிஞ்ச தாமரை, தாமரை மூடி மூடி மரணம் அப்படி இருக்கிறது. தாமரை போய் போவான் அந்த திருத்தங்களால் நீ என்ன பண்ண தெரியுமா? எங்கள் திருச்செயிறு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். நெற்பயிர் பழகிற காலத்தில் பாட்டம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீர் மழை பொழிய வேண்டும். ஒரே அடியாக மழை பொழிந்தால் நெற்பயிர் அழிந்துவிடும். அப்படி ஒரே அடியாக எம்பெருமானே நீ பார்த்து விடக்கூடாது. நீ கண்ணை நெருத்து பார்த்து விடுவாயே, ஆனால் நான் இல்லை.
எப்படி பார்த்து அச்சரிக்கிறது பாதம் பாதம் எடுத்துடுவாரு. இந்த அமைப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? எந்தவிதமான நாங்கள் செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார். அதே சமயத்தில் உனது கருணை இருக்கிறதே அதை அளவிட்டு பார்க்கும் பொழுது தீ போய் போன்ற இவனை காப்பாற்றணும் என்று இந்த கர்ம மகிழ்கிறது. பாவங்கள் தன்னை மூடிக்கொள்ள செய்யும், உனது கருணை கண்களை திறக்க செய்யும். செங்கன் திருக்கிறது என்மேல் என்மேல் விடியாமோ எங்க வேற பகனும் கருதா உன்னையும் ஒரு மூலையிலேருந்து சேமிப்பேன். நான் உன்னை சேமிக்கிறதோ இல்லையோ உன்னுடைய பார்வை என் மேல விட வேண்டும். அது என் அடிக்கடி சொல்வது உண்டு, தர்சனம் சந்தர்சனம். நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சா தரிசனம், எம்பெருமான் பார்வை நம்ம மேல பட்டா சந்தர்சனம். நம்ம ஏன் தினம் கோவிலுக்கு போறோம்? என்னப்பனே என்றாவது ஒரு நாள் ஒரு திருத்தன் நோக்கு என்ன படாதா என்று இணைத்துதான் சொல்லுகிறோம். செங்கன் திருச்சிறு என்மேல் விதியாகும். எனப்பனே உன்னுடைய கண்கள் திங்களும் மாதித்தனும். ஒரு கண் சூரியனை போலிருக்கிறது, மற்றொரு கண் சந்திரனை போலிருக்கிறது. எங்கள் பாவங்கள் எல்லாம் உன் கண்களிலே சூரியன்றது, அது சூரியன் போல் போட்டுகிறது. உங்களை சரணம் அடைந்திருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது நீ புரிந்து விடுகிறாய். எத்தனை பாவங்கள் செய்தாலும் உன்னை சரணாகதி பண்ணால் நீ குறைந்து விடுகிறாய். அப்படி குறைந்த பொழுது கண்கள் திங்களை போல் இருக்கிறது. திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் தங்கன் இழந்தும் அழகான பாசுரம். தங்கன் இழந்தும் அழகிய கண்கள் இழந்தும் எந்தவிதமான கர்ணனின் கண்ணகள் இருக்கிறது. இது அற்புதமானது. அபசூடன சரஸ்வதி என்று ஒருவன் மயங்கி போகிறான். லீலாசுகர் மயங்கி போகிறார். கோபியர்கள் மயங்கினார்கள். ராதை மயங்கினார். ஏன் ஆண்டாள் மயங்கினாள். அவன் திருக்கண் அழகு இருக்கிறது. அவன் திருக்கண் அழகு எதிரிகளையும் கூட பங்கு வைக்கும். எம்பெருமான் துரிய நவையிலே எழுந்திருந்த பொழுது எல்லோரும் வரவேற்றார்கள். எம்பெருமான் பார்வை துரியன் எழுந்திருந்தது. அநியாயமாக அவருக்கு எடுத்து போடுவோம் தரக்கூடாது என்று நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் பார்வை நம்மேல் விடுகிறது. அவன் இரண்டும் கொண்டு செங்கல் மேல் நோக்குது. அப்பனே அதுதான் சிறிது சிறிதாக பார், கொஞ்சம் கொஞ்சமாக பார். ஒரேடியாக நீ பார்த்து விடாது. நீ ஒரேடியாக பார்த்தால் என்னால் வாழ முடியாதடா. சிறிது சிறுகள் என்னுடைய பாவங்களை கொசுக்குவதற்கு சூரியனாய், என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்கு சந்திரனாய். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிராமங்கள்ல பயிரிடச்சு இந்த நிலத்துல தண்ணி இருக்கணும். அது எவ்வளவு இருக்கிறோமோ எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளவுதான் இருக்கணும். பாசம்னு தெரியுது. பாசம்னா போ தெரிஞ்சிருந்தேன். அதுக்கு மேல இருந்தா பயிருக்கு ஆபத்து, இல்லாம இருந்தாலும் பயிருக்கு ஆபத்து. அப்படி ஒவ்வொரு பாசம் அறிந்து ஒரு காலத்துல மக தெரிஞ்சுதான். அப்படி சிறுக சிறுக எங்கிருந்து நோக்குதியே சரி கடைக்கெல்லாம் பார்க்கிறேன். என்ன ஒன்று உங்களுக்கு ஒண்ணுமில்லடாப்பா, இத்தனை நாட்கள் உன் தன்னைக்க வர முடியாமல் எங்களை தடுத்தது பாவம், அது போய்விட்டோம். இது ஒரு அழகான திருஷ்டாந்தம். ஒரு ராம பக்தன், சக்கரவர்த்தி திருமகனை தினமும் சேவித்துக் கொண்டிருப்பவன் ஒரு நாள் கண்ணில் விட்டு எழுகிறார். என் பெருமானே ராகவா கதனைகளா, நீ உன்னை தோற்றுவிக்க மாற்றேன் என்கிறாயே, சிறிது நேரம் என் எதிரே வந்து போ. நம்மாழ்வா சொன்னது போல நீ வந்து என்னை பாவி நீ என்று சொல்லி விட்டு போகணும். நான் பாவி என்று நீ என் எதிரே வந்து சொல்லு. உனக்கே அவ்வளவு தைரியம் என் அப்பனே, நீ எதிரே வந்து விடுவா. ஏனால் நான் எப்படி அதா பாவியாக இருக்க முடியும்? எதிரே வா, என் எதிரே தோற்று என்று கேட்டுகிறார். எந்தவான் பார்த்தான் சீதா லக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமத்தனேதனாய் காட்சி அளிக்கிறார். அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த பக்தருடைய கண்களுடைய கண்ணீர் வழிகிறது. கண்ணீர் தொடர்ந்து
வளர்ந்து வளர்ந்து அதை திரையாக்கிவிடுகிறது. மீண்டும் எழுகிறான், என் அப்பனே உன்னை காட்ட வேண்டும் என்று நீ விரும்பினாய், காட்டவும் செய்தாய். ஆனால் இதுவரையில் நாங்கள் செய்த பாபங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணீராகி உன்னை பார்க்க விடாமல் தடுக்கின்றனவே என்று அழுதான். அதுபோல பெண்ணன் திருச்சிறிது எம்மே இந்தியாவோ சிங்கரும் மாதித்தனும் இருந்தார் போல் அங்கே இரண்டும் கொண்டு எங்கள மேல் நோக்குதையே என்ன ஆகும் தெரியுமா? சாபம், உன்னை அனுபவிக்காத பாபம், உன் பெயரை சொல்லாத சாபம், எதுவோ குறுக்கே நிற்கிறது, குறுக்கே நிற்கிறது, அதை எல்லாம் உன்னுடைய கருணையினாலே இல்லாமல் போய்விடும். எனவே இந்த உலகத்திலே அழகான உலகத்தை படைத்தனே, அழகான கருதலை படைத்தனே, சூரியனையும் சந்திரனையும் படைத்தனே, உன்னுடைய பார்வையினாலே எங்கள் பாவங்களை போக்கி நாங்கள் அனைவரும் உன்னை சார்ந்தவர்கள் என்று திருவுள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள்.